கோட்டை பட்டினம் ஜெகதா பட்டினம் கடற்கரை துறைமுகத்தில் இருந்து கோட்டை பட்டினத்தில் இருந்து 163 விசை படகுகளும் ஜெகதா பட்டினத்தில் இருந்து 78 விசை படகுகளும் மீன்பிடிக்க சென்றது. இவர்கள் 32 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். கோட்டை பட்டினத்தில் இருந்து செந்தில் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அருண், மருது, சுந்தரம், செல்வராஜ் ஆகிய 4 மீனவர்களும், ஜெகதா பட்டினத்தில் இருந்து ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கேசவன், குமார், முத்து, குணா, முருகேசன் ஆகிய 5 மீனவர்களும் மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டை பட்டினம், ஜெகதா பட்டினம் ஆகிய 2 பகுதியில் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததால் கோட்டை பட்டினம், ஜெகதா பட்டினம் கடலோர பகுதியில் மிகவும் பரபரப்பாக உள்ளது.